தேர்தலில் போட்டியிட அமமுக சின்னத்தை தேடிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். தேனி தொகுதியில் போட்டியிடும் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஈரோட்டில் இருந்து தேனிக்கு வேட்பாளரை இறக்குமதி செய்துள்ளதாக சாடினார். அந்நிய சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க மோடி போன்று வலிமை மிக்கவர் பிரதமராக வர வேண்டும் என்று நெல்லை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். நெல்லையில் கீழ்பாழ்வூர் மைதானம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சார பயணத்தை துவங்கி அவருக்கு கூட்டணி கட்சிகளான பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு அளித்து மரியாதை செலுத்தினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.